ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வாங்க, நம்ம இப்போ அப்படியே கதைக்குள்ள போகலாம். படம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2017 வெளியான திஸ் இஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ரேட்டிங்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10/10 அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணப்பே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ண அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே நம்ம வந்து அதுக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட நம்ம ஹீரோவுக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். யாருக்கா இருந்தாலும் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும்ல, ரொம்பவே இவருக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கு. அதனாலதான் எந்த சாப்பாட்டை எப்படி சமைக்கணும், எந்த டைம்ல சமைக்கணும், எந்தெந்த டைம்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் அந்த சாப்பாட்டை தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைமுக்கு டைம் அவங்க சாப்பிடுவாங்க, சரி சமைப்பாங்க, சரி. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட மேனேஜர் வந்துட்டு, என்ன சார் 2 மணி நேரமா சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். அப்படியே கேட்டுட்டே இருக்கும் போது அந்த மேனேஜர் சொல்றான், நீங்க இவ்வளவு நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, இந்த கேப்ல நம்ம ஒரு மீட்டிங்க போட்டிருந்தா நமக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியவே வந்து விலைக்கு வாங்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு இதாவே தான் அந்த அவன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விலைக்கே வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்ற. இதை பாரு, நான் சாப்பிட்ட அந்த பீஃப் கறியை விட நீயும் அந்த ஹோட்டலும் எனக்கு முக்கியம் கிடையாது, அதனால இந்த ஹோட்டலும் எனக்கு வேணா, உன்னையும் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்துட்டு சார் நான் தெரியாம முதல்ல அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொன்னேன், இதோ பாரு அதெல்லாம் என்னால முடியாது, ஏன்னா நீ கிரிக்கெட் இருக்கிறது என்னோட காருங்க அப்படிங்கறனால அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுவான். அப்ப ஹீரோயின்னா, ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிடாதப்பா, என் ஃப்ரெண்டு காரு தான், காரை மாத்தி சொல்லிட்டா அதான் அப்படி பண்ணிட்டேன், உனக்கு என்னப்பா இந்த காரை ரெடி பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே போய் தொலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. நாளைக்கு கரெக்டா 12 மணிக்கு உனக்கு நான் போன் பண்ணுவேன், அப்படி போன் பண்ணி எடுக்காம 12:10 ஆச்சுன்னு வச்சுக்க, இந்த வீடியோ அப்படியே நான் போலீஸ்க்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும், நீயும் ஜெயிலுக்கு வேற ஒல்லியா இருக்கா இல்லையா, அதனால இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை நம்பி ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. சும்மா சிம்பிளா ஏதாவது சமைக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு செஃப் இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க, சிம்பிளா சமைக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த வேலையும் கொடுத்தாலும் இந்த பொண்ணு நல்லா தான் பண்ணுவாங்க. நம்ம செஃப் அப்படிங்கறதுனால இந்த ஹோட்டல்ல சுத்தி இருக்கா, இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்க இந்த ஹோட்டல்லயே விலைக்கு வாங்கணும் அப்படிங்கறது அந்த ஹோட்டலுக்கு வரா. வந்து பார்த்தா அந்த ஹோட்டலுக்குள்ள கூடையெல்லாம் சுத்திட்டு இருக்குது. அந்த ஹோட்டலும் பாக்குறதுக்கு ரொம்பவே பழசா இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டல் வேலை செய்யற பொண்ணுங்க கூட முன்னையும் பின்னையுமா நின்னுட்டு வணக்கம்னு சார் அப்படின்னு சொன்னது, ஐயோ பயமா இருக்குது. நம்ம ஹீரோ அவசர அவசரமா அவனோட ரூமுக்கு போறான். அப்படியே ரூமுக்கு போனா கூட அந்த ரூமையும் செம்மையா கப்படிக்குது. அப்போ ஒன்னும் சரியில்லை, சரி இந்த ஹோட்டல் தான் மட்டமா இருக்கு, இந்த ஹோட்டலுக்குள்ள சாப்பிட்டது எப்படி இருக்கும், சமைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்றப்ப கிச்சன்ல இருந்து ஒவ்வொரு செஃபா சமைச்சு சமைச்சு நம்ம ஹீரோக்கு சாப்பிடறது கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த அந்த சாப்பாட்டுல நம்ம ஹீரோவால சாப்பிடவே முடியாது, அவ்வளவு கேவலமா இருக்குது. நம்ம ஹீரோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை துப்புறான் இல்லையா, அப்படியே துப்புறப்போ அந்த சாப்பாடு செஞ்ச செஃபுக்கு பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுனால ஹீரோ வந்து இந்த அசிஸ்டன்ட் பையனை பாத்தீங்கன்னா செஃபோட முகத்தை மூறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாப்பாட்டை துப்புறான். இப்படி எல்லாம் வந்து பண்றான் பாருங்க ஹீரோ. இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற இந்த செஃப் சமைச்ச அந்த சாப்பாடு பத்தி தான் சுத்தமா பிடிக்கல, எல்லாத்தையும் துப்பிட்டா இல்லையா, இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிற நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவகிட்ட மத்த செஃப்ஸ் எல்லாம் போயிட்டு இதை பாரு அப்படின்னு சொல்லவும், இப்படியே அந்த பணக்காரன் இந்த ஹோட்டல்ல வாங்க போறது கிடையாது, அதனால உனக்கு தெரிஞ்சு ஏதாவது வந்து நீயே செஞ்சு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல ஹீரோவை பத்தினா இந்த ஹோட்டல் வேலைக்கு ஆகாது, நம்ம இப்பவே ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ரூம் விட்டு கிளம்புறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் செஞ்ச அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோ, இந்த சாப்பாடு மட்டும் என்ன டேஸ்டாவா இருந்த போது சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க நான் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்களும் ஓபன் பண்ணுவாங்க. அப்படியே ஓபன் பண்ணது நம்ம ஹீரோக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லா பூக்குது, ஏன்னா அந்த சாப்பாடு அந்த அளவுக்கு வாசனையா இருக்கு. அப்ப அங்குள்ள செப்ஸ் எல்லாமே இது என்ன டிஷ்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அவங்களுக்கு முன்னாடியே
அந்த டிஷ்ஷோட பேரை சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த டிஷ்ஷ கண்டிப்பா ஒரு பொண்ணுதான் பண்ணிருக்கானு சொல்றான். அது எப்படி சார் பொண்ணுதான் சொல்றீங்கன்னு கேட்டா, இந்த டிஷ் எல்லாம் நிறைய ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு, இத கண்டிப்பா அவளோட ஃபேமிலி கிட்ட இருந்துதான் அவ கத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றான். அதான் அவளால இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுலயும் தட்டுல உள்ள அந்த டிஷ் ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஹீரோ அந்த டேஸ்ட் தாங்காம ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றா, ஹீரோவை ஹீரோயின் சூப்பரா சமைச்சதுக்காக இது மாதிரி இன்னும் நிறைய டிஷ் எல்லாம் அவங்களால செய்யப்படணும், அவங்கள செய்வாங்க நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சீட்ல எழுதி கொடுத்துருப்பா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறா. இப்ப நம்ம ஹீரோ இந்த ஹோட்டல வேணாம், இந்த ஹோட்டலை விட்டுட்டு வெக்கேட் பண்ணிட்டு வெளியே போயிடலாம்னு யோசிச்சான் இல்லையா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினுடைய சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவ ஹோட்டலை விட்டு வெளியே போறதுக்கு மனசே வரல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இந்த ஹோட்டல் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிட்டு அப்போ ஒத்து வரலாம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலை வெக்கேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை இருக்கு போல, அதனால ஃபுல்லா சரக்கு போட்டு நைட் இந்த ஹோட்டல்லே ஓட்டு மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த டைம்ல நம்ம ஹீரோ பத்தின ஒரு நியூஸ் வருது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்கான். சாதாரண நூடுல்ஸ் தான், ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் நீங்க நினைப்பீங்க, ஆனா அதுதான் கூடாது. அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சமைக்கிறான். அப்படி சமைச்சா மட்டும்தான் அந்த பையன் சாப்பிடுவான். டைமிங் ஓடிட்டு இருக்கு. கரெக்டா இன்கிரியன்ட் ஆட் பண்ணலாம்னு பாக்குறப்போ வெளியில ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு வெளியில வந்து எட்டி பார்த்தா ஹீரோயின் ஓட்டு மேல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அதை நம்ம ஹீரோ பார்க்கல, மறுபடி வந்து நூடுல்ஸ் பாக்குறான். பார்த்தா டைமிங்கை தாண்டி போயிடுச்சு. அதனால நூடுல்ஸ் இவனுக்கு பிடிக்கல, கொண்டு போய் டஸ்ட்பின்ல கொட்டுறான். அதுக்கப்புறம் பாருங்க, மறுபடியும் அந்த நூடுல்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ண ஆரம்பிக்கிறான். மறுபடியும் கரெக்டா டைமிங்ல மேல இருந்து யாரோ குதிக்கிற மாதிரி தெரியவும் இவன் கடுப்புல வெளியே வந்து எட்டி பார்த்தா அது நம்ம ஹீரோயின். அப்படியே மாடியோட எஜ்ஜில் நிக்கிறாங்க, அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அப்போ உடனே ஐயோ பயபுள்ள குதிச்சுட்டானே சொல்லிட்டு இவனும் போயிட்டு எட்டி பார்த்தா அவ குதிக்கலங்க, அங்கதான் விழுந்து கிடக்குறா. அப்ப அவனும் ஏண்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு இங்க விழுந்து கிடக்குறன்னு கேட்க, ஐயோ என்ன இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் மொக்க ஒல்லி பாக்க அசிங்கமா இருக்கேன்னு சொல்றாங்கயா, நான் என்ன அப்படி இருக்கேன். அதா அப்படியே ஓபன் பண்ணி சொல்ல முடியாதுல, நான் அப்படியா இருக்கேன் சொல்லு. நம்ம ஹீரோ சொல்றான், நீ அப்படி இருக்க அப்படிதான் இருக்கன்றது நம்ம ஹீரோவே சொல்லிடுறான். இப்ப அவளும் போதையில அப்படியே நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள வந்துடுறா. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சூட் கேஸ் எடுத்து அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை படுக்க வச்சு அப்படியே ரூமுக்கு வெளியில தள்ளி விட்டுறான். ஆனாலும் நம்ம கேரியர் பாத்தீங்கன்னா அந்த ரூம் டோரோ தள்ளிக்கிட்டே இருப்பான். அப்ப இரவு என்ன ஆகுதுன்னா, இது என்னடா தொல்லையா போச்சுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த சூட் கேஸோட சேர்த்து கொண்டு வந்து லிப்ட்ல போட்டுருவான். நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு அப்படியே சூட் கேஸ் லிப்ட்ல போட்டுருவான். அந்த லிப்ட்ல போட்ட சூட் கேஸ ரெண்டு பொண்ணுங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கொல 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. சந்தேகத்துல நம்ம ஹீரோ தான் அந்த கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு கேஸை போட்டு செல்ல அடைச்சிடுவாங்க. நம்ம ஹீரோவே ஜெயில அடைச்சிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்குள்ள போலீஸ்காரன் நூடுல்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு கையில அந்த பாக்கெட் எடுப்பான். அதை ஹீரோ பார்த்தது உணர்ச்சி வசப்பட்டு, ஏய் என்ன பண்ண போற, நூடுல்ஸ் பண்ண போற அப்படின்னு சொல்ல, ஆமாயா உடனே எல்லாம் பண்ணிட கூடாது, நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் சுடுதண்ணி வை, நான் சொல்ற டைமிங்ல நூடுல்ஸ் போடு, ஆன் டைம் ஆயிடுச்சு, இந்த டைம்ல கரெக்டா மசாலா போட்டு கிண்டு, இப்ப கரெக்டா இந்த நிமிஷத்துல அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பாருன்னு சொல்லவும் அவனு சாப்பிட்டு பாக்குறான். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. அந்த போலீஸ்காரனும் பரவாயில்லையே, நீயும் டேலண்டான ஆளாதான் இருப்ப போல அப்படிங்கிற மாதிரி சொல் மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரியும் கியூட்டினுடைய ஃப்ரெண்டும் வராங்க. அந்த காரை வந்து பார்த்துட்டு கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு நம்ம ஹீரோவோ ஒரு வழியா வெளியில எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க வரலாம்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோவுக்கு தான் அந்த சாரி எல்லாம் சொன்ன பிடிக்காது இல்லையா. அதனால அம்மா தாயே உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, உன் சாரியெல்லாம் வச்சுக்கோ, இனிமே என் கண்ணுல மட்டும் பற்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ அங்கிருந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினை பத்தி தான், மரத்துக்கு மேல இருக்கிற ஒரு தேன் கூட்ட கலைச்சிட்டு இருப்பா. அப்போ அதே வழியா தான் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வரத பார்த்துட்டு ஹீரோயின் சார் தேனி எல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி அவ முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள அங்க உள்ள தேனி எல்லாம் நம்ம ஹீரோவோட முகத்துல முச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அங்க உள்ள குட்டி பசங்க எல்லாம் சாரி சார் எங்களை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க ஹீரோவோட முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகுதுங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட ஒரு பக்க முகமே பணியா மாதிரி வீங்கி போய் கிடக்குதுங்க. அப்ப ஹிருனு இத பாக்குறாங்க. நான் வேணும்னே பண்ணல, சொல்றப்ப ஏமா நீ இதை ஏன் இத சொல்ல வேணாமா, டேய் அவ கையில முதல்ல இந்த வாட்ச கொடுடா, இத பாரு இந்த வாட்ச் உன்னோட கையில இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட நெருங்கி வந்தாலே அலாரம் அடிக்கும், அந்த அலாரம் அடிச்சதுமே நான் உன் பக்கத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு என்னை விட்டு தூரமா போயிடுன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த வாட்சையும் வாங்கிட்டு கிளம்புறா. அப்புறம் நம்ம ஹீரோ வாங்கின ஹோட்டல்ல ஏதோ ஒரு வீடியோ கான்பரன்ஸ், அந்த கான்பரன்ஸ்ல நம்ம ஹீரோ பத்தின ஒரு பக்க முகத்தை மட்டும் காட்டும்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பாக்குற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் அங்குள்ள
மேனேஜருக்கும் ஒண்ணும் புரியல. எதுக்கு இந்த மனுஷன் பாதி மூஞ்சி தான் காட்டுறாரு, ஒருவேளை வேண்டுதலா இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணனா, அப்படியே அந்த லேடி செஃப்ஸ் தான் நம்ம ஹீரோயின் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு இன்னும் தெரியாது இல்லையா. அதனால அங்குள்ள மேனேஜ் கிட்ட அந்த பொண்ணால எக் வச்சு என்னெல்லாம் டிஷ் செய்ய முடியுமோ எல்லா டிஷ்ஷையும் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா முட்டையை வச்சு விதவிதமா சமைக்கிறா. அப்படியே சமைக்கிற அந்த ஒவ்வொரு சாப்பாட்டையும் சாப்பிடுற நம்ம ஹீரோவால எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்க்கவே யூனிக்காவும் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் ஒவ்வொன்றும் வித்தியாசமும் வித்தியாசமா இருந்துச்சு. அதுலயும் பாருங்க, காலையில சாப்பிட ஆரம்பிச்ச பையன் நைட் ஆகி சாப்பிட்டு முடிக்கலங்க. இப்ப இந்த டிஷ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்த அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அந்த செஃப் யாரு அப்படிங்கறது விஷயத்த பாக்குற ஆர்வம் ரொம்பவே இருக்கு இல்லையா. நமக்கே இருக்க, அதே மாதிரி அவனுக்கு இருந்துச்சு. அந்த ஆர்வத்தில் இவனு கிச்சன்ல போயிட்டு பாக்குறான். பார்த்தா இந்த இடத்துல நம்ம ஹீரோயினை காணும். ஆனா நம்ம சமைச்சு அனுப்புற அந்த ஒவ்வொரு தட்டுக்கு அடியிலும் பாத்தீங்கன்னா அந்த டிஷ் பத்தியும் நம்ம ஹீரோயினை பத்தியும் ஒரு சின்னதா நோட் மாதிரி இவன் எழுதி அனுப்புவான். அதை பாக்குறப்பவும் படிக்கிறப்பவும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதை பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றான், இத்தனை வருஷமா நானும் சமைச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா என்னோட சமையல சாப்பிட்டு இந்த அளவுக்கு யாருமே என்ன பாராட்டினது இல்ல. எனக்கு அவர் எழுதுற இந்த நோட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்ப இப்படியே ஒரு நாள் நம்ம ஹீரோ பத்தி தான் ஒருத்த இன்டர்வியூ எடுக்க. அப்ப என்னடா இது கூட்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்து எட்டி பாக்குறப்ப இவ ட்ரஸ்ட்ல உள்ள அந்த நூல் பத்தின ஒரு கம்பியில மாட்டிக்குது. ஆனா அதை அவ கவலிக்கல. ஆனா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவன் தான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அப்புறம் நம்ம கிட்ட விதவிதமா டிஷ் வாங்கி சாப்பிட்டது இவன் தான் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. அப்ப ஹீரோயின் கிட்ட வரவும் ஹீரோவோட கையில இருக்கிற அந்த வாட்ச் அலாரம் அடிக்குது. அந்த ஹீரோயின் நோட் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறப்போ இவ ட்ரெஸ் கம்பியில மாட்டிக்கிட்டு அப்படிங்கறதுனால தண்ணியில விழுந்துறான். இதனால ஹீரோ அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூ எல்லாம் சொதப்பிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பத்தின வழக்கம் போல இந்த ஹோட்டல்ல நிறைய ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்றான். ஆனா அந்த டைம்ல மூணு டாஸ்க் வச்சிருக்கான், அதாவது டைம், பிளேஸ்மெண்ட், மூவ்மெண்ட். இந்த மூணையும் பேஸ் பண்ணி இவங்க சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறான். அந்த டாஸ்கை பார்த்தா யாருக்குமே அந்த டாஸ்க் ஒழுங்கா புரியல. ஆனா நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ் பண்ணிட்டு கொடுக்குறான். அந்த டிஷ் சாப்பிட்றப்போ பயங்கரமா இருக்கு. அந்த கார்ல நம்ம ஹீரோவுக்கு சம்மர் டைம் ஞாபகம் வருது. அதனால டைம் அப்படிங்கறனால இந்த முதல் டாஸ்கை நம்ம ஹீரோயின் முடிச்சுட்டா, அடுத்து ரெண்டாவது டாஸ்க் அது ஒரு சூப். அந்த சூப்பை குடிச்சு பாக்குறான் பாருங்க. அது குடிக்கிறப்ப இதே மாதிரி தாங்க சாயங்காலம் பாரம்பரிய முறையில சூப் வாங்க செய்வாங்கன்னு சொல்றான். இதனால பிளஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. இப்ப மூணாவது டாஸ்க் பண்றப்ப ஹீரோயினோட டிரெஸ் லைட்டா சார்ஜ் லைட்டா பட்டிருக்கும், டிரெஸ் லைட்டா கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஒரு வழியா டிஷ் செஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அது நம்ம சாப்பிட்றப்போ ஜப்பானீஸ்ல நடந்த ஏதோ ஒரு மூமெண்ட் பத்தி அவன் இவன் நினைச்சிட்டு பாக்குறான். அதனால மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த மூணாவது டாஸ்க்கு முடிஞ்சிச்சு. இப்ப இந்த ஹோட்டல்ல மேனேஜர் வந்து, சார் இது மாதிரி அந்த லேடி செஃப் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு தீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொண்டு வரவான்னு சொல்லவும், கொண்டு வரவான்னு கேட்கவும், சரி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வாங்கன்னு ஹீரோவும் சொல்றான். சாப்பிட்டு பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. யூஎஸ்எல்ல கனடாலலாம் இதெல்லாம் ரொம்பவே இருக்கும், அதே மாதிரி இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதே மாதிரியே இருக்கு, அங்க படிச்சு வேலை செஞ்சது எல்லாமே லண்டன்ல. நம்ம ஹீரோ பிறந்தது யூஎஸ்ல, வளர்ந்தது கனடால, அதே மாதிரி படிச்சது வேலை செஞ்சது எல்லாம் லண்டன்ல. சோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இந்த கண்ட்ரீஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் சாப்பிடறதுக்காக கொடுத்திருக்கா. அதை சாப்பிட்றப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டு அந்த சாப்பாடு அப்படியே சாப்பிட்றான். சரி, நம்ம ஹீரோ பத்தி எப்படிதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆச்சு, அதனால அவனை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டிஷ் செஞ்சு கொடுத்திருக்கா. அதுக்கப்புறம் இப்ப ஏற்பட்ட அந்த ஃபுட் எல்லாம் சமைச்சு அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கறது அவனோட எண்ணமாயிடுச்சு. நான் பார்த்தேன், அதனாலதான் அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன, நம்ம ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்தா பிடிக்காது தெரியும் இல்லையா, அதனால என்னால வர முடியாது போயிட்டு சொல்லிடுங்கன்னு சொல்லவும் ஒருத்தர் நடுங்கிட்டே போயிட்டு ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். அப்ப ஹீரோயின் கேட்டது, என்னது வர முடியாதா, அவ என்ன வரது, நான் வரேன்னு சொல்லிட்டு இவனை நேரா கிச்சனுக்கு பார்க்க ஹீரோயினை பார்க்க ஹீரோ வந்துடுறான். பாருங்க, தெரிச்சு ஒரே ஓட்டம். ஹீரோ நோட் பண்ணிட்டா யாருடா அது ஓடுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அப்ப ஹீரோயின் ஹீரோவுக்கு பயந்து ஒரு பாத்ரூம் குள்ள போயிட்டு ஒளிஞ்சிருப்பா. அப்ப ஹீரோவை பாத்ரூம் போறவன் ஹீரோ கையில இருக்கிற அந்த வாட்ச் பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்குது. ஹீரோயினும் இதே பாத்ரூம் குள்ளதான் இருக்கிற விஷயத்தை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, எதுக்குடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போறப்ப அவ டிரெஸ் இருக்கிற அந்த இதை பார்த்தோன்ன பதறான். அது நல்லா மோப்பவும் பிடிக்கிறான். அவளுக்கு தான் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு செத்தாடா மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறப்ப, உனக்கு சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிட தெரியாதா, சிப்ப இனிமையாச்சும் ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லவும், அப்பாடா விட்டுட்டான்னு சொல்லி